ஐவேண்டு குடும்பத்தினர் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, வரலாற்றை புரட்டி பார்க்க வைத்த வெட்டிக்கிளியை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த வெட்டிக்கிளி எப்படி, எதற்கு, எந்த காலகட்டத்தில் உலகிற்கு வெளிவந்தது? இந்த வெட்டிக்கிளி சுமார் 1400 வருடத்திற்கு முன்பு கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் படை போன்று உலகிற்கு வெளிவந்தது. இந்த வரலாற்றை பற்றி சுருக்கமாகவும், இந்த வெட்டிக்கிளியை பற்றி பல பேர் பலவிதமாக பல வீடியோக்களை வெளியிட்டிருக்கின்றனர். அந்த வீடியோக்கள் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையாக இருப்பது பற்றியும், வெட்டிக்கிளியின் எண்ணிக்கையை எவ்வாறு குறைப்பதை பற்றியும், இந்த வெட்டிக்கிளியிடம் இருந்து நம் நாட்டின் பசுமை வளத்தை எவ்வாறு பாதுகாப்பது பற்றி, அரசு மற்றும் மக்களாகிய நாமும் இதிலிருந்து எவ்வாறு விழிப்புணர்வு அடைவதை பற்றியும் பார்ப்போம். வாங்க கான்செப்டுக்குள்ள போகலாம். இந்த கான்செப்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மாமனிதரை பற்றி பார்ப்போம். இந்த மாமனிதரை பற்றி இந்த வீடியோவில் நான் பேசுவதற்கு இறைவன் எனக்கு கொடுத்த பாக்கியம். தி கண்ட்ரி என்ற அண்டை நாட்டு கிறிஸ்துவ அறிஞர் எழுதிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் உலகில் வாழ்ந்த 100 தலைசிறந்த மனிதர்களின் பெயர் இடம்பெற்றிருக்கும். இந்த புத்தகத்தில் முதல் இடத்திற்கு சொந்தக்காரர் இந்த மாமனிதர். இந்த மாமனிதர் உலகில் மிகப்பெரிய பரப்பளவை ஆட்சி செய்த ஜனாதிபதி. இந்த மாமனிதர் ஜனாதிபதியாக இருந்தும், மாற்று உடை இல்லாமலும், அடுத்த வேலைக்கு உணவு இல்லாமலும், ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே மறைந்த ஒரு மாமனிதர். மனித குலத்தின் தலைவர் இந்த மாமனிதர். இஸ்லாமியர்களினால் இறுதி தூதர் என்று அழைக்கப்படுபவர் இந்த மாமனிதர். பொறுமைக்கும் அன்புக்கும் வீரத்துக்கும் சொந்தக்காரர் இந்த மாமனிதர். இந்த மாமனிதரின் பெயர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாமனிதரின் வாழ்க்கை வரலாற்றில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அவர்களின் வரலாற்றில் போர்க்காலகட்டத்தில் உணவு பற்றாக்குறையாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் இறைவன் இந்த வெட்டிக்கிளியை கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் படை படையாக வெளிப்படுத்தினார். என்ற அனைவரும் இந்த வெட்டிக்கிளியின் படையை கண்ட இந்த மாமனிதரும் படை வீரர்களும் வியந்து போனனர். இதை கண்ட ஜனாதிபதி, இந்த வெட்டிக்கிளியை அனைவரும் உணவுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். உணவு பற்றாக்குறையாக இருந்த காரணத்தால் மக்கள் அனைவரும் இந்த வெட்டுக்கிளியை சாப்பிடும் பழக்கம் உருவானது. இப்பவும் இந்த காலகட்டத்தில் அரபிகள் இந்த வெட்டுக்கிளியை பொறிச்சும் வறுத்தும் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றனர். இந்த வெட்டுக்கிளி வருகையை பற்றி பல பேர் பலவிதமாக வீடியோக்கள்ல சொல்றீங்க. எப்படி சொல்றீங்கன்னா, கொடுங்கோவலன் ஆட்சி நடப்பதால் இறைவனின் சாபத்தால் வருகிறது, இறைவனின் கோபத்தால் வருகிறது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க இஸ்லாமியர்களுக்கு அநீதி நிறைவேற்பதால் வருகிறது என்று சொல்கிறார்கள். சில பேர் சொல்றாங்க கெட்டவர்களை அழிப்பதற்காகத்தான் அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தாக்கா, கெட்டவர்களை அழிப்பதாக இருந்தால் நல்லவர்களை தனியாகவும் கெட்டவர்களை தனியாகவும் பிரித்து தான் கெட்டவர்களை அழிப்பதை தான் நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, வரலாற்றை பார்க்கும்போது வெட்டிக்கிளியை மனித சமுதாயத்திற்கு சோதனைக்காக அனுப்பப்படவில்லை, வெட்டிக்கிளியை மனித சமுதாயத்திற்கு உணவாகத்தான் அனுப்பப்பட்டு இருக்கிறது என்று வரலாறு சொல்கிறது. அடுத்து இந்த வெட்டிக்கிளியின் தன்மை, அதன் வலிமை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இந்த வெட்டுக்கிளி செடி கொடி மரம் எதையும் விட்டு வைக்காது. இந்த வெட்டுக்கிளி இலை தண்டு வேறு முதல் தின்றுவிடும். இந்த வெட்டுக்கிளியின் கூட்டம் மிக பெரிய பரப்பளவு கொண்ட விவசாய நிலத்தில் இறங்கிவிட்டால் அந்த விவசாய நிலத்தில் உள்ள அனைத்து செடியையும் சில மணி நேரத்தில் தின்று முடித்து அந்த நிலத்தை தரிசு நிலமாக மாற்றிவிடும். ஒரு வெட்டுக்கிளி தன் எடையை விட 3 மடங்கு அதிகமாக உணவு உண்ணக்கூடியது. இந்த அளவுக்கு வேகமாகவும் அதிகமாகவும்
வெட்டி வெட்டி தின்பதால் இதற்கு வெட்டிக்கிளி என்று பெயர் வந்திருக்கும். சரிப்பா, இந்த வெட்டிக்கிளி வந்துவிட்டால் அதிலிருந்து மக்களாகிய நாம் எவ்வாறு விழிப்புணர்வு அடைவது? மக்களாகிய நாம் இந்த வெட்டிக்கிளியை பிடித்து விரும்பினால் வறுத்தோ பொறித்தோ சாப்பிடலாம். அப்படி முடியவில்லை என்றால் கோழி, மீன் ஆகியவை இந்த வெட்டிக்கிளியை உண்ணும். அதனால் அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த வெட்டிக்கிளியை பிடித்து கோழி பண்ணைக்கும் மீன் பண்ணைக்கும் அனுப்புவதன் மூலம் இந்த வெட்டிக்கிளியின் எண்ணிக்கையை குறைக்க முடியும். நம் நாட்டின் பசுமை வளத்தை பாதுகாக்க நம் நாட்டு மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த வெட்டிக்கிளியை பிடிக்கும் முயற்சியில் இறங்க வேண்டும். இந்த வழிமுறையின் மூலம் வெட்டிக்கிளியை முழுமையாக அழிப்பதன் மூலம் நம் நாட்டின் பசுமை வளத்தையும் பாதுகாக்க முடியும். இதிலிருந்து அரசு மற்றும் மக்களாகிய நாம் விழிப்புணர்வாக இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை சொல்ல கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஐவேண்டான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான அமுக்கிடுங்க.